மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Academy. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Academy. சாதனைகளை போற்றும் SNS Academy, an international fingerprint CBSE school, கோவை. ஜெயம் ரவி, பிரியா பவானி சங்கர் நடிக்கும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். கன்னட நடிகர் சம்பத் ஜெயராம் தற்கொலை குறித்து திடுக்கிடும் தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளார் சம்பத் ராமின் நண்பர் மற்றும் சக நடிகருமான ராஜேஷ் துருவா. அக்னிசாட்சி என்ற கன்னட சீரியல் மூலம் தனது திரைப்பயணத்தை தொடங்கியவர் நடிகர் சம்பத் ஜெயராம். 35 வயதான அவர் ஏப்ரல் 22 தேதி பெங்களூருவின் நெலமங்களாவில் உள்ள அவரது இல்லத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டார் என்ற செய்தி வெளியானது. இந்த தகவல் தொலைக்காட்சி கலைஞர்கள் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த தற்கொலை சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். சம்பத் ராம் மரணம் குறித்த காரணம் சரியாக தெரியாத நிலையில் அவரின் நண்பர் மற்றும் சக நடிகரான ராஜேஷ் துருவா தற்கொலைக்கான காரணம் குறித்து கூறியுள்ள ஒரு தகவல் அனைவரையும் திடுக்கிட வைத்துள்ளது. சம்பவம் நடைபெற்ற அன்று இரவு சம்பத் ராம் மற்றும் அவரது மனைவி இடையே கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதம் நடைபெற்றுள்ளது. அதனால் மனைவியை மிரட்டுவதற்காக விளையாட்டாக நான் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டியிருக்கிறார். ஆனால் அவர் விளையாட்டாக செய்த ஒரு செயல் துரதிருஷ்டவசமாக விபரீதமாக முடிந்துள்ளது. நடிகர் சம்பத் ராமுக்கு கடந்த ஆண்டுதான் திருமணம் நடைபெற்றது. அவரது மனைவி தற்பொழுது 5 கர்ப்பிணியாகவும் இருக்கிறார். அதனால் இந்த தற்கொலை சம்பவம் குறித்து அவதூறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார் ராஜேஷ் துருவா. மேலும் தனது நண்பர் சம்பத் ராம் நினைவாக ராஜேஷ் துருவா பேஸ்புக் மூலம் போஸ்ட் ஒன்றையும் பதிவிட்டுள்ளார். அதில், உங்கள் பிரிவை தாங்கும் சக்தி எங்களுக்கு இல்லை. உங்களின் கனவு நினைவாக்க இன்னும் பல காலங்கள் உள்ளன. உங்களை வெள்ளித்திரையில் பார்க்க மிகவும் ஆசையாக இருக்கிறது. தயவு செய்து திரும்பி வாருங்கள் என்று மிகவும் உருக்கமான பதிவை அவரின் புகைப்படத்துடன் பதிவிட்டுள்ளார். சிரித்த முகத்துடன் என்றுமே காணப்படும் சம்பத் ராமின் மரணம் கன்னட திரையுலகத்தினரின் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அக்னிசாட்சி சீரியலில் தொடங்கிய சம்பத் ராம் மற்றும் ராஜேஷ் துருவாவின் நட்பு மிகவும் நெருக்கமானது. அவர்கள் இருவரும் இணைந்து ஸ்ரீ பாலாஜி போட்டோ ஸ்டுடியோ என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பத் ராமின் இறுதிச் சடங்குகள் ஏப்ரல் 23 தேதி அவரது சொந்த ஊரான என்ஆர்புராவில் நடைபெற்றது. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Academy. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Academy. சாதனைகளை போற்றும் SNS Academy, an international fingerprint CBSE school, கோவை. ஜெயம் ரவி, பிரியா பவானி சங்கர் நடிக்கும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.